அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கிரகங்கள் தரும் நற்பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஒரு கிரகம் பொதுவாக நல்ல பலனை எப்போ தரும் அப்படின்னா, அந்த கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு தகவல். அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இந்த காலகட்டங்கள் நன்மையான பலன்களை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இப்போது ஒரு கிரகம் நன்மை தருதுன்னா அது நல்ல ஆதிபத்தியம் இருந்தால் மட்டும்தான் நன்மை தருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகம் வந்து 6, 8, 12 ஆதிபத்தியம் இருக்குது. அப்போ 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகத்தின் ஆதிபத்தியம் வக்ரமாச்சுன்னா அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா உல்டாவாக பண்ணும், தீமைக்கு பதிலாக நன்மையை பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 அதிபதிகள் திரிசூனியத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கெடுதலை பண்ண மாட்டாங்க, நன்மையை மட்டுமே செய்வாங்க. அப்போ ஒரு கிரகம் நன்மையை தர்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அப்போ பொதுவாக பார்த்தோன்னே இந்த கிரகம் இப்படித்தான்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அந்த கிரகம் வாங்கின சாரநாதன் இருக்கார் இல்லையா, அவரும் நல்ல நிலைமை இருந்துட்டார்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தின் தசாபுத்தி மிக மிக நல்ல பலனை தரும். ஒரு கிரகம் மட்டும் சிறப்பான ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி உச்சமாக இருந்தால் பத்தாது. அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனும் வலுவாக இருந்துட்டார்னா கிடைக்கக்கூடிய பலன் டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ கிரகங்கள் தரும் நற்பலன்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. எந்த முறையில் இருந்தாலும் பாதிக்கப்படாமல் ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் எதுவென்றால் அது உங்களுடைய யோக கிரகம் மட்டுமே, உங்களுடைய கர்ணநாதன் மட்டுமே. எந்த கிரகமாக இருந்தாலும் நல்ல பலனை தரும். நன்றி, வணக்கம்.